السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين فأعوذ بالله من الشيطان الرجيم نون والقلم وما يسطر فقال رسول الله صلى الله عليه وسلم سبع يجري للعبد أجرهن وهو في قبره بعد موته وعد النبي صلى الله عليه وسلم أو ورث مصحفا صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم அன்பு நிறைந்த சகோதரர்களே, இன்றைய வெள்ளி சிறப்புரை நேரலையில் நூலகங்கள் பற்றி, இஸ்லாம் நூலகங்களை எப்படி வளர்த்தெடுத்தது, நூலகங்கள் லைப்ரரிஸ் வழியாக ஐரோப்பாவினுடைய அறிவுக்கண்ணை மாத்திரமல்ல ஆசியா முழுவதும் அறிவுக்கண்ணை எப்படி திறந்தது, ஆராய்ச்சிகளுக்கு நூலகங்கள் வழியாக எப்படி வித்திட்டது என்பதையெல்லாம் நாம் பார்க்கவிருக்கின்றோம். இப்படி ஒரு தலைப்பை இன்றைய தினம் நாம் எடுப்பதற்கு என்ன காரணம் என்பதை நான் முதலிலே சொல்லிவிடுகிறேன். என்ன தொடர்பில் இந்த தலைப்பு எடுத்திருக்கிறோம் என்று, அண்மையிலே டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையிலே ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருந்தது. என்னவென்றால், மீரட் நகரத்து மீரட் என்கிற அந்த ஊரில் இந்து மகாசபா, அகில பாரதிய இந்து மகாசபா, சாரதா ரோடு என்கிற முகவரியில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு ஒரு லைப்ரரி, ஒரு நூலகம் ஒன்றை திறந்திருக்கிறது. அந்த நூலகத்தினுடைய பெயர் கோட்சேஸ் லைப்ரரி, அதாவது கோட்சேவின் நூலகம் என்று அந்த நூலகத்துக்கு பெயர். அப்படி நாம் நம்முடைய உரையிலே இந்த தலைப்பை எடுப்பதற்கே காரணமாக இருக்கக்கூடிய அளவுக்கு அப்படி என்ன அதிலே செய்தி இருக்கிறது என்று பார்த்தால், இந்த கோட்சே என்பவர் எல்லாருக்கும் தெரியும். அவர் காந்தி தேசத்தந்தை என்று அறியப்படுகின்ற காந்தி படுகொலையில் நேரடியான தொடர்புடையவர். கையில் இஸ்மாயில் என்று பச்சை குத்தி கொண்டு தன்னை ஒரு முஸ்லீமாக காட்டிக்கொண்டு மும்பையில் இருக்கக்கூடிய ஜேஜே மருத்துவமனைக்கு சென்று ஹத்னா செய்து கொண்டு, ஒருவேளை நாம் உயிரோடு பிடிக்கப்பட்டால், நாம் பிணமாக பிடிக்கப்பட்டால், நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த அடையாளங்களை வைத்து ஒரு முஸ்லீம் காந்தியை கொன்றார் என்ற ஒரு தகவல் நாடெங்கும் பரவ வேண்டும், முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு பெரிய கலவரம் ஒன்று நடைபெற வேண்டும் என்பது இவருடைய திட்டங்களிலே ஒன்று. இந்த திட்டத்தை வடிவமைத்து கொடுத்த இதே குழு, இதே டீம் தான் பாபரி மஸ்ஜித் இருந்த இடத்தில் ராமர், குழந்தை ராமர் சிலையை கொண்டு போய் இரவோடு இரவாக வைத்தது என்பதையும், கடந்த பல ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னர் வெளியிடப்பட்ட ஆய்வு நூல் ஒன்று மிக தெளிவாக சான்றுகளோடு, அவர்கள் இதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மீது போடப்பட்டுக்கூடிய எஃப்ஐஆர் இவற்றின் அடிப்படையிலே ஒரு நூலையே வெளியிட்டிருக்கிறார்கள். ஒரு விரிந்த சதியின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட, முஸ்லீம்களை இந்தியாவிலிருந்து கருவறுப்பதற்காக எடுக்கப்பட்ட ஒரு நீண்ட திட்டத்தினுடைய ஒரு பகுதி தான் காந்தி படுகொலை. இப்போது வரலாறு மாறிவிட்டது, காலங்கள் திரும்பிவிட்டன. காந்தியை படுகொலை செய்தவர்கள் தேச பக்தர்கள் என்று போற்றப்படுகிறார்கள். ஒருவேளை அவர்களே தேச தந்தை என்று கூட பின்னால் சொல்லப்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படலாம், அது ஒரு புறம் இருக்கட்டும். இப்போது இவர்கள் என்ன, இந்த லைப்ரரியினுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால், இந்த லைப்ரரியிலேயே மொத்தத்திலேயே இந்த லைப்ரரியில் மீரட்டில் சாரதா ரோட்டில் இருக்கக்கூடிய அகில பாரதிய இந்து மகாசபா திறந்து வைத்திருக்கக்கூடிய இந்த லைப்ரரியினுடைய சிறப்பு என்னன்னு சொன்னால், அதில் இருக்கிறது மொத்தம் ரெண்டு புத்தகங்கள் மட்டும்தான். சிரிக்கக்கூடாது, ரெண்டு புத்தகத்தை வைத்து ஒருத்தன் லைப்ரரியை திறக்கிறதுக்கு அவனுக்கு வந்து வெக்கம், சூடு, சொரண, மானம், ஈனம், இதில் எந்த சப்ஜெக்ட், இந்த சப்ஜெக்டில் எதுவுமே இல்லாத ஒருத்தனால் மட்டும்தான் அந்த வேலையை செய்ய முடியும். இரண்டு புத்தகங்களை மட்டும் வைத்து ஒரு லைப்ரரியை திறந்திருக்கிறார்கள். தங்களுடைய இந்த
நூலகங்களை பற்றிய அறியாமை வெளி உலகத்துக்கு தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக இன்னொரு வேலையும் செய்திருக்கிறார்கள். என்னவென்றால், ரெண்டு புத்தகத்தை மட்டும் வச்சு திறந்தால் அது அசிங்கமாக இருக்கும் என்பதற்காக ஒவ்வொரு புத்தகத்தையும் 100 காப்பி எடுத்திருக்காங்க. 100 காப்பி எடுத்து மொத்தம் இந்த லைப்ரரி இப்போதான் ஸ்டார்ட் ஆகுது, ஆனால் 200 புத்தகங்கள் இருக்கிறது என்பதை போல அதை காட்ட முயற்சித்திருக்கிறார்கள். ஆனால் யதார்த்தம் என்னவென்றால், ஒரு புத்தகத்தை 100 காப்பி, இன்னொரு புத்தகத்தை 100 காப்பி எடுத்திருக்கிறார்கள். அது என்ன புத்தகம் என்று கேட்டால், காந்தியினுடைய படுகொலையிலே சம்பந்தப்பட்ட, காந்தியை படுகொலை செய்த, சுட்டு கொன்ற, 3 குண்டுகளை காந்தியுடைய நெஞ்சுக்குட்டுக்குள்ளே இறக்கிய கோட்ஸே என்பவர் எழுதியிருக்கக்கூடிய புத்தகம். அதாவது காந்தி வத் கியூ அப்படின்னு இந்தியில் சொல்றாங்க, ஒய் காந்தி வாஸ் கில்டு, காந்தி ஏன் கொல்லப்பட்டார் என்பது ஒரு புத்தகம். இதில் 100 காப்பி. அதற்கடுத்து கோட்ஸேவினுடைய சகோதரர் கோபால் கோட்ஸே இருக்கார் பாருங்க, கோபால் கோட்ஸே எழுதியிருக்கக்கூடிய காந்திஸ் அசாசினேஷன் அண்ட் ஐ, காந்தி படுகொலையும் நானும், காந்தி மீதான தாக்குதலும் நானும் என்று கோபால் கோட்ஸே எழுதியிருக்கக்கூடிய புத்தகம். 160 ரூபா, 180 ரூபா. இந்த 2 புத்தகங்களையும் 100 காப்பி எடுத்து லைப்ரரியில் வைத்துவிட்டு இதை நாங்கள் பப்ளிக்குக்காக வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த லைப்ரரி வாஸ் த்ரோன் ஓப்பன் டு தி பப்ளிக் ஆன் சண்டே, ஞாயிற்றுக்கிழமை அது ஓப்பன் செய்யப்பட்டிருக்குது. இதில் என்ன சிறப்புன்னு சொன்னால், இதுக்கு அப்புறமாக இந்த புத்தகத்தை வெளியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு பணம் கட்டி தான் எடுத்துகிட்டு போகணும், அவருடைய கொள்கை பரவ வேண்டும், ஆனால் பணம் கட்டி இந்த விஷயத்தை மக்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்று விரும்பக்கூடிய அளவிலே இந்த ஒரு லைப்ரரி அவர்கள் திறந்திருக்கிறார்கள். நம்ம இதை பற்றி ரொம்ப நேரம் இதில் பேசிக்கொண்டிருக்க வேண்டாம் என்று நினைக்கின்றேன். இப்போ விஷயத்துக்கு வருவோம். லைப்ரரி என்பது என்ன, நூலகங்கள் என்பவை என்ன, அது மனிதனுக்கு அறிவு கண்ணை திறக்கும் ஒரு ஆயுதமாக இருக்க வேண்டும். லைப்ரரி என்பது பல நூல்களை கொண்ட ஒரு தொகுப்பு. இஸ்லாமிய உலகத்தில் நாம் பார்த்தோம் என்றால், நபித்தோழர்களின் காலத்தில் இருந்து நபித்தோழர்கள் பலரும், முந்தைய எழுத படிக்க தெரிந்த நபித்தோழர்கள் மிக சொற்பமானவர்கள், முந்தைய வரலாறுகளை பற்றிய சில நூல்களை தங்களுடைய வீடுகளிலே அவர்கள் வைத்திருந்ததாக நாம் பார்க்க முடிகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹியை எழுதுவதற்கு சில தோழர்களை நியமித்திருக்கிறார்கள். முஆவியத் இப்னு அபி சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அதே மாதிரி வந்து அப்துல்லா உர்வத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இப்படியான பல நபித்தோழர்கள், அதுபோல ஸைத் இப்னு சாபித்துல் அன்சாரி, உபை இப்னு கஅப், அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்றவர்கள் எல்லாம் வஹியை எழுதக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். எனவே எழுத்து மூலமாக இறை வேதத்தை தொகுக்க வேண்டும் என்பது இறைவனுடைய நாட்டமாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாட்டமாகவும் இருந்திருக்கிறது. இது முதலாவது. அடுத்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்துக்கு பிறகு, நீண்ட நெடுங்காலத்துக்கு பிறகு, நபிமொழிகளும் தொகுக்கப்பட்டு நூல்கள் வடிவத்தில் அவை வந்திருக்கின்றன. நபிமொழிகளை அறிவித்தவர்கள் ரிஜால் சொல்றமா இல்லையா, நபிமொழிகளை அறிவித்திருக்கக்கூடிய மனிதர்களின் வரிசைகள், இந்த மனிதர்களின் வரிசைகள் தொகுக்கப்பட்டு பல லட்சக்கணக்கான நபித்தோழர்களுடைய வரலாறு, பல லட்சக்கணக்கான அறிவிப்பாளர்களின் வரலாறு தொகுக்கப்பட்டிருப்பதும் இஸ்லாமிய வரலாற்றின் ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்த ஒரு தகவல். அடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், நாம சஹாபாக்களுடைய காலத்தில், சஹாபாக்களிடத்தில் யார் யார் லைப்ரரிகள் தங்களுடைய இல்லங்களிலே வைத்திருந்தார்கள் என்ற ஒரு வரலாற்றை நாம் ஆய்வு நூல்களிலே பார்க்க முடிகிறது. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஒரு அற்புதமான மக்தபத்தும் ஜலீலத்தும், ஒரு அருமையான நூலகம் ஒன்று வந்திருக்கிறது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், இஸ்தகரத பாதுஹா ஹிம்ல பஈர், அவற்றிலே சிலதை சுமந்து செல்வதற்கு பெரிய ஒட்டகம் தேவைப்பட்டிருக்கிறது. ஒட்டகத்தில் தான் அவற்றை சுமந்து செல்ல முடியும் என்கிற அளவுக்கு மிகப்பெரிய லைப்ரரி ஒன்றை வைத்திருக்கிறார்கள். அதுபோல உருவத்து முன் சுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இவங்க யாரு, அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய மகள் வழிப்பேற, அஸ்மான் ஆகியனுடைய மகன்தான் உருவா அவர்கள். முதல்வர் முஆவியத் இப்னு அபு சுஃபியான், இவர்களுக்கெல்லாம் இவருக்கு முந்தைய உலகத்திலே வாழ்ந்த சீரியல் முலூக்கி வஹ்பாரும், இவர்களை பற்றி உள்ள தகவல்கள் இருந்து அவருடைய நூல்கள் இருந்திருக்கின்றன என்பதை நாம் பார்க்க முடியுது. அதற்கடுத்த காலகட்டத்திலே உமையாக்களின் ஆட்சி காலகட்டத்தில்
நூல்களை எழுதக்கூடிய பணிகளுக்காக அரசு சம்பளம் கொடுத்து எழுத்தாளர்களை நியமித்திருக்கிறது. பல நாடுகளிலிருந்தும் கிடைக்கக்கூடிய அரிய நூல்களை அரபுக்கு மொழிபெயர்க்கக்கூடிய பணிகள் அப்பாசிய கலாபத்திலே கொடிகட்டி பறந்திருக்கின்றது. தஃப்சீர், ஹதீஸ், லுகத்து, கவிதைகள், வரலாறு, தனிநபர் வரலாறு, சமூக வரலாறு, ஆட்சியாளர்களின் வரலாறு. இப்போ தனிநபர்களின் வரலாறு என்று சொன்னால் ஒரு முக்கியமான ஆளுமை, ஒரு பெரிய மனிதர், சமூகத்திலே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியவர், அவரை பற்றி உள்ள வரலாறுகள். இது எதற்கு, இதனால் என்ன பலன்? ஒரு தனிநபருடைய வரலாற்றை படிக்கக்கூடியவன் அவனைப் போல நாமும் ஆக வேண்டும் என்கிற உந்துதலை பெறுவான். இவன் வரலாற்றிலே ஒரு பெரிய எழுச்சி மிக்க நாயகனாக உற்பத்தி ஆகி வருவான். இன்றைக்கும் நாம மால்கம் எக்ஸினுடைய வரலாற்றை படிக்கும் போதும் சரி, சையது குத்துபுர் ரஹ்மத்துல்லாஹி அவருடைய வரலாற்றை படிக்கும் போதும் சரி, அபுல் ஹசன் அலி நதுவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய வரலாற்றை படிக்கும் போதும் சரி, ஒரு புதிய உத்வேகத்துக்கு நாம் ஆளாகிறோம். அவர்களைப் போல நாமும் இஸ்லாத்துக்கும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கும் இந்த சமுதாயத்துக்கும் ஏதாவது செய்துவிட வேண்டும் என்கிற ஒரு வேட்கை நம்முடைய உள்ளத்தில் எழுகின்றது அல்லவா? இப்படி தனிநபர்களுடைய வரலாறுகள் இருந்திருக்கின்றன. அதுபோல ஹாலித் பின் யசீத் பின் முஆவியா, முஆவியா ரழியல்லாஹு தஆலா அவருடைய பேரன் ஹாலித் என்று ஒருவர் இருந்திருக்கிறார். அவர்தான் கான அவ்வலு மன் தரஜமல் குத்துபல் அஜ்னபியத்தில் அரபியா, அந்நிய மொழிகளில் வந்திருக்கக்கூடிய நூல்களை அரபு மொழிகளுக்கு இவர்தான் முதன் முதலாக மொழிபெயர்த்தார் என்பது மாத்திரமல்ல, ஃபகானஃபி மக்தபத்திஹி குத்துபுன் ஃபி இல்மில் ஃபலக்கி வ திப்பி, இல்முல் ஃபலக், கோள்களை பற்றி உள்ள இது, வான்மண்டல செய்திகளை பற்றியுள்ள நூல்கள், அதுபோல இல்மு திப்பு மருத்துவம் சம்பந்தமான நூல்களை எல்லாம் கொண்ட ஒரு பெரிய லைப்ரரி ஒன்றை அவர் வைத்திருந்தார். அதுபோல அல்லாமா இப்னு ஷிஹாபுன் ஸுஹ்ரி ஹதீஸு கலையில் ஒரு முக்கியமான இடத்தை பெற்றிருப்பவர் இப்னு ஷிஹாபுன் ஸுஹ்ரி. ஹதீஸோடு சின்ன தொடர்பு இருந்தாலும் அவருடைய பெயரை யாரும் மறந்திருக்க மாட்டார்கள். அந்த இப்னு ஷிஹாபுன் ஸுஹ்ரி அவர்களுடைய லைப்ரரி எப்படி இருக்கும்னு சொன்னால், மல் அத்துன்யாவி முசன்னஃபாத்திஹி வ தஆலிஃபீஹி, தன்னுடைய நூல்களாலும் தன்னுடைய தொகுப்புகளாலும் உலகத்தை நிரப்பியவர். அவர் வீட்டுக்கு போனோம்னு சொன்னால் அவரை சுற்றி நூல்கள் தான் கிடக்கும், அதுக்கு மத்தியில் தான் அவர் கிடப்பார், நூல்களுக்கு மத்தியில் இவர் கிடப்பார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் நூல்களோடு புரண்டு கொண்டிருப்போராக இப்னு ஷிஹாபுன் ஸுஹ்ரி அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். மொத்தத்தில் நூல்களை இஸ்லாம் வளர்த்தது, எழுத்தாளர்களை இஸ்லாம் ஊக்குவித்தது, எழுத்தாளர்களை வஞ்சிக்கவில்லை, அரசே சம்பளம் கொடுத்து அப்பாசிய கலாபத்திலே எழுத்தாளர்களை நியமித்திருக்கிறது. கிரேக்க மொழியிலிருந்து மொழிபெயர்த்து தரக்கூடிய எழுத்தாளர்கள், அந்நிய நாட்டினுடைய அறிஞர்களுடைய மொழி நூல்களை அரபு மொழியிலே மொழிபெயர்ப்பதற்கான ஏற்பாடுகளை அரசே முன்னின்று செய்திருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால், மக்கள் வாசிக்க வேண்டும், மக்கள் சிந்திக்க வேண்டும், நூல்கள் நல்ல நண்பர்கள். ஒரு நூலை வாசிக்கின்ற போது அதிலே சொல்லப்படக்கூடிய கருத்து ஒரு புதிய கருத்தாக இருக்கின்ற போது அளவு கடந்த மகிழ்ச்சி அடைவார்கள் நூலை வாசிக்கக்கூடியவர்கள். தாலீமுல் முத்தாலிம் என்கிற ஒரு நூல் அரபு கல்லூரிகளிலே மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படக்கூடிய நூல்களிலே ஒன்று. அதிலே ஒரு செய்தி இருக்கிறது. என்ன செய்தின்னா, அஹமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நூல்களை வாசிப்பார்கள். வாசிக்கும்போது அவர்களுக்கு ஒரு புதிய தகவல் கிடைத்து விட்டது என்று சொன்னால், அந்த இருக்கிற இடத்துல இருந்து அப்படி ஜம்ப் பண்ணி குதிப்பாங்களா, அப்படி குதிச்சு மேலே எதிர்ப்பாங்க. ஐநா அபுனாவுல் முலூக்கி மின் ஹாதிஹில் லதாதி, அடடா என்ன சுகம், என்ன சுகம், மன்னர்களின் பிள்ளைகள் அனுபவிக்கின்ற சுகம் இந்த சுகத்துக்கு ஈடாகுமோ என்று சொல்வார்கள். புதிய ஒரு செய்தியை நாம் ஆய்ந்து கண்டுபிடிக்கின்ற போது அல்லது வாசித்து ஒரு புதிய செய்தியை தெரிந்து கொள்ளுகின்ற போது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி இருக்கிறதே, அந்த மகிழ்ச்சிக்கு மன்னரின் பிள்ளைகள் அனுபவிக்கின்ற சுகம் எப்படி ஈடாக இருக்க முடியும்? விவரம் தெரியாமல் எதேதையோ சுகம் என்று அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்வார்கள். இந்த வாக்கியத்துக்கு எங்களுடைய உஸ்தாது டிஜிஎம் சலாவுத்தின் ரியாஜி ஹசரத் அவர்கள் இந்த வாக்கியத்துக்கு விளக்கம் சொல்கிற போது ஒரு அருமையான விளக்கம் ஒன்றை சொல்வார்கள். இமாம் அஹமது பின் ஹம்பல் சொல்லுகின்ற வாசகத்தை கவனித்தீர்களா? ஐநா அபுனாவுல் முலூக்கி என்று சொன்னார்கள். மன்னர்களின் பிள்ளைகள் எங்கே இந்த சுகத்தை அனுபவிக்கப் போகிறார்கள்? மின் ஹாதிஹில் லத்தாத்து, மன்னர்கள் எங்கே என்று கேட்கவில்லை. ஏன் தெரியுமா? மன்னர்களுக்கு ஒரு டென்ஷன் இருக்குமா, எந்த நாட்டுக்காரன் எப்போ நம்மளை ஆக்கிரமிக்க போகிறானோ, எந்த இந்த நம்முடைய நாட்டில் என்னென்ன பிரச்சனைகள் எப்பப்போ வரப்போகுதோ, குடிமக்களுக்கு என்ன தேவை இருக்குதோன்னு அவன் ஒரு டென்ஷன்லே இருப்பான். அந்த கால யோக்கியமான மன்னர்கள் உண்மையிலே டென்ஷனில் தான் இருப்பாங்க. யோக்கியமற்றவர்கள் வேண்டுமானால் மயில்களோடும் வாத்துகளோடும் விளையாண்டு கொண்டு காளான்களை சாப்பிட்டு கொண்டு உல்லாச புரிகளில் இருப்பதைப் போல வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். யோக்கியமான மன்னர்கள் மக்களை பற்றி கவலையில் இருப்பார்கள், ஒரு டென்ஷனில் இருப்பாங்க.
அதனால தான் அவர்கள் மன்னர்கள் அனுபவிக்கின்ற சுகம் எங்கே, இந்த சுகத்துக்கு ஈடாகுமோ என்றவர்கள் சொல்லாமல் மன்னர்களின் பிள்ளைகளில் அனுபவிக்கின்ற சுகம் எங்கே என்று சொன்னார். அவனுக்கு தான் கவலை கிடையாது, என்ன பிரச்சனை வந்தாலும் அப்பா பார்த்துக்குவாரு, அவர் தானே ஆட்சியாளர் என்று இதற்கு ஒரு விளக்கத்தை சொல்வார்கள். அந்த அளவுக்கு வாசிப்பு என்பது ஒரு சுகம். இந்த சுகத்தை மக்கள் அனுபவிக்க வேண்டும், ஆய்ந்தறிய வேண்டும், சிந்திக்க வேண்டும் என்று ஆட்சியாளர்கள் விரும்பி இருக்கிறார்கள். அதனால் நாடெங்கும் அவர்கள் நூலகங்களைத்தான் திறந்து வைத்திருக்கின்றார்கள். இஸ்லாமிய ஆட்சி நடைபெற்ற நிலப்பரப்புகளில் காம களியாட்டங்களுக்கான இடங்கள் திறந்து வைக்கப்படவில்லை. பொழுதுபோக்கு என்கிற பெயரிலே ஆபாசங்களுக்கு கடை விரிக்கக்கூடிய நிகழ்வுகள் நடைபெறவில்லை. அரசு அதற்கு ஊக்கம் தரவில்லை. வாசிப்புக்கும் அறிவுத்திறனுக்கும் ஆராய்ச்சிக்கும் தான் இஸ்லாமிய அரசு ஊக்கம் தந்திருக்கிறது. அப்படி இஸ்லாமிய அரசு வளர்த்தெடுத்த லைப்ரரிகள் என்று பார்த்தால், நூலகங்கள் என்று பார்த்தால், அவற்றை ஐந்து வகையாக சொல்கிறார்கள். ஐந்து வகையான நூலகங்களை இஸ்லாமிய அரசு வளர்த்தெடுத்திருக்கிறது. முதலாவது அகாடமிக் லைப்ரரி, அதாவது கல்வி சார்ந்த நூலகம். மாணவர்களுக்கு கல்விக்கு அவர்கள் கற்கக்கூடிய அந்த ஒரு ஃபார்மல் எஜுகேஷன் இருக்கு பாருங்க. ஒரு கல்லூரி என்று உள்ளே போனால் அதற்கென்று ஒரு பாடத்திட்டம் இப்படித்தான் இருக்கணும், என்ன பாடத்திட்டம், இதெல்லாம் ஃபர்ஸ்ட் இது செகண்ட் இது தேர்டு என்று இந்த வரிசை அடிப்படையில் ஒரு அகாடமிக் சிஸ்டம் ஒன்று வைத்திருப்பார்கள் அல்லவா. அதற்கு ஏற்றவாறு அது சம்பந்தமான நூல்களை கொண்ட லைப்ரரி ஒன்று. இது முதலாவது வகை. ரெண்டாவது வகை தனிநபர் லைப்ரரி. தனிநபர் லைப்ரரி என்று சொன்னால் மக்தபத்துல் ஹாசா. இந்த தனிநபர் லைப்ரரி என்பது இதையும் அரசு ஊக்கப்படுத்தி இருக்கிறது. தனிநபர் நான் லைப்ரரி வச்சிருந்தா நான் தான் புத்தகங்களை வாங்கி குவிச்சு நான் தான் படிச்சு படிச்சு சேர்த்து வைக்கணும், அதுல இருந்து குறிப்பிட்டு வைக்கணும். இதை அரசு ஊக்கப்படுத்தும். தனிநபர் லைப்ரரி என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அதற்கு நாம நிறைய செய்திகளை வரலாற்றிலே பார்க்க முடிகிறது. அதுல ஒண்ணுதான் நம்ம வந்து முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வைத்திருந்த லைப்ரரி, அப்துல்லா பின் அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வைத்திருந்த லைப்ரரி, இப்னு ஷிஹாப் பின் ஸுஹ்ரி அவர்கள் வைத்திருந்த லைப்ரரி. என் நிகழ்கால உலகத்திலே கூட நான் பார்த்து அதிசயப்பட்ட லைப்ரரிகள், தனிநபர் லைப்ரரிகள் சில உண்டு. அவற்றில் சொல்வதாக இருந்தால் வரலாற்று ஆய்வாளர் அண்ணன் சே திவான் அவர்களுடைய லைப்ரரி ஒன்று, கணக்கில் இடங்காத நூல்கள். அவரும் இப்னு ஷிஹாப் பின் ஸுஹ்ரியை போலத்தான் நூல்களுக்கு மத்தியிலே தான் கிடந்து புரண்டு கொண்டிருப்பார். எந்த நூலை பார்த்தாலும் உடனே ஹஜரத் எனக்கு இதை தர முடியுமா என்று வாங்கிக்கொள். அவர் கேட்டு வாங்குவது என்பது நூல்களை மட்டும்தான் கேட்டு வாங்குவார், வேற எதையும் அவர் கேட்க மாட்டார். நூல்களை வாங்கிவிட்டு காசை எடுப்பார், நாம் மறுத்தால்தான் சரி என்று வைத்துக் கொள்வார். அப்படி நூல்களை சேகரிப்பதில் அவர்கள் அளவு கடந்த ஆர்வம் உண்டு, திவான் அண்ணன் அவர்களுடைய லைப்ரரி. அதுபோல மூத்த பத்திரிகையாளர் வைகரி வெளிச்சத்தினுடைய ஆசிரியர் அண்ணன் முகுலாம் முகமது அவர்களுடைய லைப்ரரி சே திவான் அவர்களுடைய லைப்ரரிக்கு இணையானது. அதுபோல மறைந்த மருகும் மூத்த எழுத்தாளர் கிழக்கு வானம், அதுபோல சிந்து நதி கரையினிலே, மஹஜபீன், இது போன்ற நூல்களை எழுதிய சையீது முகமது ஹசன் அவர்களுடைய லைப்ரரி, இவையெல்லாம் இன்றும் வேறு யாரிடத்திலும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிலான லைப்ரரி ஒன்று. அதுபோல தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் கலைஞர்களுடைய இல்லத்துக்கு சென்றீர்கள் என்று சொன்னால் அவருடைய லைப்ரரி அப்படித்தான். அண்ணன் கவிக்கோ அவர்களுடைய லைப்ரரி அதுவும் அப்படித்தான். அதுக்குன்னு தனி ரூமே ஒதுக்கி இப்போ நடந்து போயிட்டே இருக்கலாம் உள்ள. இது இப்படி வாழும் உலகத்தில் நாம் பார்க்கின்ற வாசிப்பு செத்து போய்விட்டது, வாசிப்பு என்பது நீர்த்து போய்விட்டது, வாசிப்பு என்பது மக்களிடத்தில் இல்லை, எல்லாரும் இப்போ மொபைல் போன் மோகத்தில் இருக்கிறார்கள், வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் தான் பார்க்குறாங்க என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலும் தனிநபர்கள் லைப்ரரி என்பது உயிர்ப்போடு இயங்கி வருகிறது. இதெல்லாம் இந்த ஊக்கச்சக்தி அவர்கள் எங்கிருந்து பெற்றார்கள் என்று சொன்னால் இஸ்லாம் தந்த ஊக்கத்தின் அடிப்படையில் தான் அவர்கள் பெறுகின்றார்கள். அதுபோல இஸ்லாம் ஊக்குவிக்கக்கூடிய அடுத்த லைப்ரரியை பார்த்துருந்தோம்னா பொது நூலகம் அல் மக்தபத்துல் ஆம்மா, பொது நூலகம். இந்த பொது நூலகம் வந்து இதற்கு கலை கலாச்சாரம் வரலாறு ஒரு சமுதாயத்தினுடைய பண்பாடுகள் இவற்றை சொல்லக்கூடிய பொது நூலகங்கள். இந்த பொது நூலகங்களையும் இஸ்லாம் ஊக்கப்படுத்தி இருக்கின்றது. பொது நூலகங்களை பொறுத்த அளவில் இஸ்லாமிய வரலாற்றிலேயே மிக பெரும் லைப்ரரியாக இருப்பது புகாராவிலே இருக்கக்கூடிய லைப்ரரி, பாக்தாத்தில் இருந்த லைப்ரரி, காட்டோபா யூனிவர்சிட்டியிலே காட்டோபா லைப்ரரி என்று ஒன்று உண்டு. காட்டோபா லைப்ரரி என்ற தனியான ஒரு பெயரே உண்டு. அந்த லைப்ரரியை உருவாக்கியவர் உமையா கிலாபத்தினுடைய ஹலீஃபாவாக இருந்த அல் ஹக்கமுல் அல் முஸ்தன்சீர். அல் ஹக்கம் அல் முஸ்தன்சீர் என்பவர் கிபி 961 ஹிஜ்ரி 350 இந்த மிகப்பெரிய லைப்ரரி உருவாக்கி இருக்கின்றார். இதை பார்த்து ஐரோப்பிய உலகம் அப்படியே மிரண்டு போயிருக்கிறது. ஒரு கிறித்தவ பாதிரி சொல்லுவதாக ஒரு நம்ம சிஜி வீர் மந்திர் அவர்களுடைய நூலில் நான் படித்தேன், இஸ்லாமியர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய தொகுத்து வைத்திருக்கக்கூடிய
அந்த நூல் நிலையங்களுக்குள்ளே புகுந்து ஐரோப்பிய கிறிஸ்தவர்கள் வாசித்து ஒரு விதமான அறிவு போதைக்கு அவர்கள் ஆளாகிவிட்டார்கள். இஸ்லாத்தை பற்றிய குறைகளை கண்டுபிடித்து வெளியிலே சொல்வதற்காக நாம் அனுப்பி வைத்த சில கிறிஸ்தவர்கள் கூட அரபுக்களுடைய அரபு மொழி நடையிலே மயங்கி அவர்கள் அரபு மொழியினுடைய பெருமைகளை உலகத்துக்கு சொல்லக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள். அந்தோ பரிதாபம் என்று அவர் புலம்புவதாகவும் கூட சிஜி வீர்மந்திர் அவர்கள் தன்னுடைய நூலிலே பதிவு செய்து வைத்திருக்கின்றார். இப்படி அறிவால் இதர சமுதாயத்து மக்களையும் தன்னுடைய நூலகங்களால் அறிவு போதைக்கு இதர சமுதாயத்து மக்களையும் ஆளாக்கிய ஒரு பாரம்பரியம் பெருமை இஸ்லாத்துக்கு உண்டு. ஆனால் இன்றைய சமுதாயத்தினுடைய வாசிப்பு திறன் எப்படி இருக்கிறது என்பதை நாமே யோசித்துக் கொள்ளும். அடுத்தபடியாக நாலாவது வகை லைப்ரரி என்று பார்த்தோம் என்று சொன்னால், ஈராக்ல, சிரியாவில், ஈஜிப்டில் இது போன்ற நாடுகளிலே இருந்த லைப்ரரி. இதற்கு வந்து அல் மக்தபத்துல் மதரசியா என்று பெயர். ஸ்கூல் லைப்ரரி, பள்ளிக்கூடங்களை ஒட்டி ஒரு லைப்ரரி இருக்கும். மாணவர்கள் அவங்க ஃபார்மல் எஜுகேஷனில், அந்த அகாடமிக்கில் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படக்கூடிய விஷயங்கள் அல்லாமல் அவர்கள் தனியான சில திறமைகளை வகுத்துக் கொள்வதற்கு ஏதுவாக அவர்களுக்கு ஸ்கூல் லைப்ரரி என்று ஸ்கூலில் ஒரு லைப்ரரி ஒன்று இருக்கும். ஸ்கூல் லைப்ரரியை எத்தனை மாணவர்கள் இன்றைக்கு பயன்படுத்துகிறார்கள் என்கிற ஒரு கேள்வி இருக்கின்றது. இப்படி இந்த ஒரு கல்வி திட்டத்தின் கீழே அல்லாமல் ஒரு மாணவன் தான் விரும்பக்கூடிய துறையிலே அவன் மாஸ்டராக ஆகுவதற்கான ஏற்பாடுகள் ஸ்கூலுக்குள்ளே இருந்திருக்கின்றன. அதற்கடுத்தபடி ஐந்தாவது பார்த்தோம்னு சொன்னால், மக்தபத்துல் மசாஜிதி வல் ஜவாமியா, யூனிவர்சிட்டி பள்ளிவாசல். ஒரு பள்ளிவாசல் என்று இன்றைக்கு கட்டப்படுகிறது என்று சொன்னால், பள்ளிவாசலை மட்டும் கட்டுறாங்க, எக்ஸ்ட்ரா பாத்ரூம் வைப்பாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அன்றைக்கு அப்படி கிடையாது. ஒரு பள்ளிவாசல் என்று ஒன்று எழுப்பினால் பள்ளிவாசலை ஒட்டி ஒரு மக்தப் மதரசா, அதன் பின்னர் அதை மெல்ல வளர்த்தெடுத்து ஒரு இலக்கணம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியரை போடுவார்கள். பிறகு மெல்ல மெல்ல அதை கல்லூரியாக வளர்த்தெடுப்பார்கள். பக்கத்திலே ஒரு லைப்ரரி கண்டிப்பாக இருக்க வேண்டும். இந்த பக்கத்திலே ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர், ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் ஒன்று இருக்க வேண்டும் பள்ளிவாசலில். அந்த காலங்களில் வந்து யாருக்காவது எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னால் பக்கத்தில் ஆஸ்பத்திரி எங்கே இருக்குன்னு கேட்டாமா? கேட்க மாட்டாங்க. பள்ளிவாசல் எங்கே இருக்குன்னு தான் கேட்பாங்க. ஏன்னா பள்ளிவாசல் இருந்து அந்த ஆஸ்பத்திரி கண்டிப்பாக இருக்கும். இப்படி ஒரு பள்ளிவாசல் என்பது ஒரு பக்கத்திலே பிரைமரி ஹெல்த் சென்டர், இன்னொரு பக்கத்திலே ஒரு லைப்ரரி, பிறகு வெளியிலே ஒரு ஸ்கூல் என்ற அளவில் தான் இஸ்லாமிய கலாச்சாரம் பள்ளிவாசல்களை வளர்த்தெடுத்திருக்கின்றது. அப்படி பார்க்கின்ற போது இதுபோல பள்ளிவாசல்களை ஒட்டி அல்லது யூனிவர்சிட்டிகளை ஒட்டி எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய லைப்ரரிகள் ரொம்ப பிரம்மாண்டமானவை என்று சொல்ல போனால், ஜாமியுல் அசுகர், எகிப்தில் இருக்கக்கூடிய ஜாமியுல் அசுகரில் இருக்கக்கூடிய ஒரு மக்தபா, அதாவது ஒரு லைப்ரரி. அதன் பிறகு மக்தபத்துல் ஜாமியுல் கபீர் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய லைப்ரரி ஒன்று அங்கே இருக்கின்றது. இப்படி லைப்ரரிகளை வளர்த்தெடுக்கக்கூடிய இடங்களாக பள்ளிவாசல்களையும் இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் பயன்படுத்தியிருக்கின்றார்கள். இன்றைக்கும் கூட தமிழகத்தினுடைய சில முக்கியமான கிராமங்களிலே பார்த்தோம் என்று சொன்னால், இப்போ எனக்கு தெரிந்த வரைக்கும் ராமநாதபுரம் இந்த மாதிரியான ஊர்களில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களை பார்த்தோம்னு சொன்னால், நானே ராமநாதபுரத்தில் இருமேனி என்கிற ஊரில் பணியாற்றுகிற போது ஒரு பெரிய இடம், பெரிய காம்பவுண்டுக்குள்ளே பள்ளிவாசல் ரொம்ப கம்பீரமாக இருக்கும். அந்த காம்பவுண்டுக்குள்ளே பள்ளிக்கூடம் இருக்கும், அதே காம்பவுண்டுக்குள்ளே போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும், அதே காம்பவுண்டுக்குள்ளே ஒரு சலூன் கடை இருக்கும். முடிந்த அளவுக்கு அந்த காம்பவுண்டுக்குள்ளே வந்தால் ஒரு மனிதன் தன்னுடைய சமூக தேவைகளை நிறைவேற்றி கொண்டு செல்ல முடியுமான ஏற்பாடுகளை கொண்டதாகவே பள்ளிவாசல்கள் ஒரு காலகட்டம் வரைக்கும் இருந்திருக்கின்றன. தஞ்சை மாவட்டத்து பகுதிகளுக்கு சென்றோம் என்று சொன்னால் பள்ளிவாசலை ஒட்டி ஒரு குளம் இருக்கும். நீர்நிலைகளை பாதுகாப்பதற்கும் பள்ளிவாசல்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. இப்படி நீர்நிலைகளை மாத்திரமல்ல, சமூக தேவைகளை நிறைவேற்றுவது மாத்திரமல்ல, அறிவு வளர்ச்சிக்கும், அதே மாதிரி இருமேனி பள்ளிவாசலுடைய காம்பவுண்டுக்குள்ள ஒரு லைப்ரரியும் இருக்கும், அறிவு வளர்ச்சிக்கு தேவையானவற்றை மக்களுக்கு தருகின்ற இடங்களாக பள்ளிவாசல்கள் அப்படி அமைக்கப்பட்டிருக்கின்றன. இது இஸ்லாமிய கலாச்சாரத்தினுடைய வழியில் வந்த ஒரு நடைமுறை தான். சிஜி வீர்மந்திர் அவர்கள், அவர் சர்வதேச நீதிமன்றத்தினுடைய துணைத் தலைவராக நீண்ட நெடுங்காலம் இருந்தவர், அவர் இலங்கையைச் சார்ந்தவர். அவர் எழுதியிருக்கக்கூடிய ஒரு புத்தகம், இஸ்லாமிய சட்டவியல் ஒரு சர்வதேச பார்வை என்கிற ஒரு புத்தகம், அது ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த புத்தகத்தில் இஸ்லாம் உருவாக்கிய நூலகங்களை பற்றி அவ்வளவு சிலாகித்து சொல்கின்றார். அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். தலை சிறந்த சட்ட நிபுணர்களில் உருவாக இருக்கக்கூடிய இப்னு சீனா அவர்கள் 12ஆம் நூற்றாண்டில் தொகுத்த மருத்துவம் தொடர்பான அந்த நூல்
பதினேழாம் நூற்றாண்டு வரை ஐரோப்பாவினுடைய புகழ்மிக்க பல்கலைக்கழகங்களிலே அதிமுக்கிய ஒரு பாடநூலாக வைக்கப்பட்டிருந்தது. அது மாத்திரமல்ல, ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய மக்கள் இங்கிருந்து ஹஜ்ஜுக்கு போறாங்கல்ல, ஒரு 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 இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ், அதை இன்னொரு பாணியிலே சொல்வதாக இருந்தால், இங்கிருந்து செல்லக்கூடியவர்கள் இங்கிருந்து கொண்டு செல்லக்கூடிய வாசித்து விட்ட நூலை இன்னொரு நாட்டை சார்ந்த ஒரு முஸ்லீமுக்கு கொடுக்க, இந்த நாட்டு ஸ்காலர் எழுதின நூலை அவருக்கு கொடுக்க, அவர் அந்த நாட்டு ஸ்காலர் எழுதினது இவருக்கு கொடுக்க, இப்படி அறிவு பரிமாற்றங்களுக்குரிய இடமாகவும் ஹஜ்ஜை முஸ்லீம்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் என்று சொல்கின்றார். அதுபோல அது மாத்திரமல்ல, கல்வி வளர்ச்சிக்கு பெரும் பங்களிப்பை அப்பாசிய கிலாபத்தினுடைய ஆட்சியாளர்கள் தந்திருக்கின்றார்கள். ஒன்பதாம் நூற்றாண்டில் பைத்துல் ஹிக்மா என்கிற ஒரு ஆய்வு நிலையத்தை அவர்கள் உருவாக்கினார்கள். பெரும் பேரோடும் புகழோடும் திகழ்ந்திருக்கக்கூடிய இந்த கல்வி கேந்திரத்தில் பணியாற்றிய அறிஞர்களுக்கு, இந்த கல்வி கேந்திரத்தில் பைத்துல் ஹிக்மாவில் பணியாற்றிய அறிஞர்களுக்கு என்ன வேலைன்னு சொன்னால், கிரேக்கத்தில் இருந்து எழுதப்பட்டிருக்கக்கூடிய, கிரேக்க மொழியில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய இலக்கியம், கலை, கலாச்சாரம், பண்பாடு, சட்டம், இது தொடர்பான எல்லா நூல்களையும் அரபுக்கு மொழிபெயர்ப்பது மட்டுமே இவர்களுடைய வேலையாக இருந்திருக்கின்றது. இது போன்ற ஒரு அறிவு சங்கமத்தை இதுவரைக்கும் உலகம் பார்த்ததில்லை என்று சொல்லுவார். இந்த பைத்துல் ஹிக்மா மாதிரியான ஒரு அறிவு சங்கமம் இருக்கு பாருங்க, அதை உலகம் இன்னைக்கு வரைக்கும் பார்த்ததில்லை என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல சகோதரர்களே, அரபிய நூல் நிலையங்கள் இதை பற்றி சொல்லும்போது அழகாக சொல்கிறார். புகாரா இப்னு சீனா புகாரா சுல்தானுடைய அவைக்கு தான் சென்றதை பற்றி சொல்கின்றார். சொல்றார் பாருங்க, சுல்தானுடைய நூல் நிலையத்தை பார்வையிடவும் அங்குள்ள மருத்துவ நூல்களை வாசிக்கவும் நான் சுல்தான் அவர்களுடைய அனுமதியை கேட்டேன். எந்த சுல்தான்? புகாரா, இமாம் புகாரி அவர்கள் பிறந்த ஊர் தான் புகாராங்கிறது. புகாராவுக்கு சென்று நான் கேட்டேன், அனுமதி வழங்கப்பட்டது. நான் பல துறைகளை உடைய ஒரு மாளிகைக்குள் நுழைந்தேன் என்றே சொல்ல வேண்டும். பாக்ஸ் பாக்ஸா நூலகங்கள் அடுக்கி வைக்கப்பட்டு, நூல்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சப்ஜெக்டுக்கு நகவு இலக்கணம் என்று சொன்னால் அதுக்கு தனி வீடு, தனி அறை, தனி செல்ஃபெல்லாம் கிடையாது, தனி பங்களா அதுக்கு. சட்டத்துறை என்று வைத்துக் கொண்டால் அதுக்கு தனி பங்களா. இப்படி எண்ணிலடங்காத நூல்கள் அங்கே இருப்பதை பார்த்து நான் பிரமித்து போயிருக்கின்றேன். அவர் என்ன சொல்றார்னா, கிரேக்க நூல் பட்டியல்களை வாசித்த நான் எனக்கு தேவைப்பட்ட சில நூல்களை தருமாறு கேட்டேன். அப்போது நான் அங்கு கண்ட நூல்கள் பலவற்றின் பெயர்களை கூட பெரும்பாலானோர் கேள்விப்பட்டிருக்க மாட்டார்கள். அங்கிருந்த நூல்கள் பலவற்றை நான் அதற்கு முன்னரும் கண்டதில்லை, பின்னரும் கண்டதில்லை. அவரே பார்த்ததில்லையா? இப்னு சீனாவே பார்த்ததில்லைங்கிறாரு. அந்த அளவுக்கு புகாராவினுடைய மன்னரின் லைப்ரரி இருந்திருக்கிறது, அல் மக்தபத்துல் ஹாசா. ஒரு மன்னர் அவருக்கு இருக்கக்கூடிய பணிச்சுமைகள், டென்ஷன்களுக்கு மத்தியில் நூல் வாசிக்கிறாருன்னு சொன்னால், அறிவு தேடலை இஸ்லாம் எப்படி ஊக்கப்படுத்தி இருந்தால் அவர் அப்படி செய்திருக்க முடியும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதுபோல முகல் மன்னர்களும் அப்படித்தான், வாசிப்பிலே ஒன்றும் குறைந்தவர்கள் அல்ல. அவர்களை பற்றிய தவறான சித்திரங்கள் திட்டமிட்டு இந்தியாவிலே பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏதோ பெண் பித்தர்களைப் போலவும், உல்லாசபுரிகளிலே ஒய்யாரமாக வசித்தவர்களைப் போலவும் அவரை காட்டி இங்கே ஒரு பெரிய கேரக்டர் அசாசினேஷன் நடந்து கொண்டிருக்கிறது. அவருடைய கேரக்டர்களை, அவருடைய நன்னடத்தைகளை அழிக்கக்கூடிய ஒரு வேலையை வரலாறு என்கிற பேரில் இங்கே பொய்யாகவும் புனைச்சுருட்டாகவும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் சொல், பல்லாயிரக்கணக்கான நூல்கள் நிறைந்த மாபெரும் நூல் நிலையங்கள் பாக்தாத், கார்டோவா, டமாஸ்கஸ் போன்ற நகரங்களிலும் வேறு நகரங்களிலும் அமைந்திருக்கின்றன. 1171 வெற்றி வீரராக மாமன்னர் சலாஹுத்தீன் பாக்தாத் நகரத்துக்குள் நுழைந்த போது அந்நகரத்தினுடைய பொது நூல் நிலையத்தில் மக்தபத்துல் ஆம்மாவில் 150,000 நூல்கள் இருந்தன என்று கூறப்படுகிறது. அதே நகரத்தில் அமைந்திருந்த மற்றொரு புகழ்மிக்க கல்விக்கூடம் 700,000 நூல்களை கொண்டிருந்ததாக நம்பப்படுகிறது. இன்றைக்கு சுமார் 300 முற்பட்ட காலத்தில் கூட பிஷப் கோப் ஹாம் என்கிற அருட்தந்தையின் பேரில் அமைக்கப்பட்ட நூல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த சொற்ப நூல்களையும், பொருளாதார வசதிகளோடு வாழ்ந்த பேராசிரியர்கள் சிலரிடம் இருந்த ஒரு சில நூல்களையும் தவிர வேறு நூல்கள் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் இருக்கவில்லை என்பது ஞாபகத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். ஐரோப்பிய உலகத்தில் புகழ்மிக்க செல்வந்தர்கள்ட்ட இருக்கக்கூடிய நூல்கள் இல்லாத நூல்கள் கூட பாக்தாத் லைப்ரரியில், டமாஸ்கஸ் லைப்ரரியில கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. இத்தனைக்கும் அவ்வளவு வளமான மனிதர்களாக முஸ்லீம்கள் இல்லாதிருந்த போதும், அறிவுக்கு ஆராய்ச்சிக்கு அவ்வளவு பெரிய பணத்தை கொட்டி நூல்களை வாங்கி இருக்கின்றார்கள். அதுபோல பார்த்த இன்னும் நிறைய இருக்கு பாருங்க. இதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் இஸ்லாமிய நூல் நிலையங்களில் சேகரித்து வைக்கப்பட்டிருந்த நூல்களின் எண்ணிக்கையோடு ஒப்பிடும் போது ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக நூலகங்கள், நூல் நிலையங்கள் போன்ற ஐரோப்பிய நூல் நிலையங்களில் வைக்கப்பட்டிருந்த நூல்களின் எண்ணிக்கை ரொம்ப அற்பமானவை. முஸ்லீம்கள் தனிநபர்கள் லைப்ரரி வச்சிருந்தா பாருங்க, அதை விடவும் மிக எண்ணிக்கையில் குறைந்த நூல்கள் தான் ஆக்ஸ்போர்ட் போன்ற புகழ்மிக்க பல்கலைக்கழகங்களினுடைய நூல்கள் நிலையங்களிலே இருந்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அறிவுத்துறையை இஸ்லாம்
மிகவும் போற்றி இருக்கிறது. அதுபோல இடைக்கால நூல் நிலையங்களிலே மிகவும் புகழ் பெற்றதென்றும் ஹலீஃபால் ஹக்கீமினால் நிறுவப்பட்டு அறிவு இல்லம் என்று அழைக்கப்பட்டதுமான காட்டோவா நூல் நிலையத்தை பற்றி கூறாமல் இஸ்லாமிய நூல் நிலையங்களை பற்றிய எந்த ஒரு குறிப்பையும் முழுமையாக முடியாது. இந்த நூல் நிலையத்தில் இருந்த நூல்களின் எண்ணிக்கை 400,000-600,000 இடைப்பட்டதாக இருந்தது. இது ஒரு பகுதியை தான் உங்களுக்கு நான் வாசி காமிப்பேன். இப்படி நூல்கள் அறிவுகள் ஆராய்ச்சிகள் என்று சொன்னால் முஸ்லிம்கள் அப்படி விட்டில் பூச்சிகளைப் போல விழுந்திருக்கின்றார்கள். கிரேக்கத்தில் இருந்து அரபிக்கு மொழிபெயர்த்து இதை இங்கிருந்து பிறகு ஐரோப்பா எடுத்துக்கொண்டு போய்விட்டது. இன்றைக்கு வெறுமனே பணத்தை மாத்திரம் வைத்துக் கொண்டு அரபு உலகம் அறிவுத்துறையிலே பெரிய ஆராய்ச்சிகளை ஒன்றும் செய்யாமல் அப்படியே இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வரக்கூடிய அரசுகளும் அறிவுத்துறைக்கும் ஆராய்ச்சித்துறைக்கும் இதுபோல வாசிப்புக்கும் பெரிய முக்கியத்துவத்தை கொடுப்பதில்லை. ஐரோப்பியர்களுக்கு தெரியும், ஒரு சமுதாயம் அறிவை பெற்றால் அந்த சமுதாயம் எப்படி மேம்பட்டு திகழும் என்பது. அதனால தான் ஈராக்கில் குண்டுமலை பொழிந்த நேரத்தில் 2001-2003 இந்த காலகட்டங்களில் குண்டுமலை பொழிந்த நேரத்தில் தலைநகரில் இருந்த ஒரு மிகப்பெரிய லைப்ரரியை குறிவைத்து இங்கிலாந்து இராணுவம் குண்டுமலை பொழிந்தது என்றும் அங்கே குண்டு பொழியப்பட போகிறது என்கிற தகவலை அரசல் புரசலாக கேள்விப்பட்ட அந்த நூல் நிலையத்தினுடைய காவலாளியாக இருந்த காவலாளி என்று சொன்னால் லைப்ரேரியன் அது பொறுப்பாளராக இருந்த ஆலியா முகமது பாக்கீர் முகமது பாக்கீருடைய மகள் ஆலியா என்கிற அந்த பெண்மணி வீட்டிலிருந்து திரைச்சீலையை கொண்டு வந்து அதில் புத்தகங்களை அள்ளி போட்டு அள்ளி போட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட்டில் கொண்டு போய் ரெஸ்டாரண்ட்லாம் போர்னால் மூடிடுவாங்க இல்லையா, அங்கே கொண்டு போய் இந்த புத்தகங்களை ஸ்டோர் பண்ணி பிறகு வீட்டுக்கு கொண்டு போய் அதில் சுமார் 30,000 நூல்கள் குண்டு வீச்சுக்கு இலக்காகி எரிந்து விட்டன என்று கேள்விப்பட்டு அதிர்ச்சியில் அவர் பக்கவாதத்துக்கே ஆளாகி விட்டார் என்கிற தகவல்கள் எல்லாம் நாம் வந்து அன்றைய தினம் அல் மஜ்மா போன்ற பத்திரிகைகளில் வந்த தகவல்கள் இவை. இந்த அளவுக்கு இஸ்லாம் ஆட்சியை பிடித்த இஸ்லாமியினுடைய அதிகார வரம்புக்கு உட்பட்ட அந்த நிலப்பரப்புகளில் வாசிப்பு திறனை மேம்படுத்துவதற்கு அறிவு சார்ந்த நூல் நிலையங்களை திறந்திருக்கிறது. இது நூல் நிலையத்தின் இஸ்லாத்தினுடைய இஸ்லாம் வளர்த்த நூலகங்களின் ஒரு பகுதியை தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இதோ இதுபோல் ஐரோப்பா இருக்குது, கீழத்தைய நாடுகள் இருக்கின்றன. ஏன் இந்தியாவில் லைப்ரரிக்கு என்ன குறை இருக்குது, மெட்ராஸில் இருக்கக்கூடிய கன்னிமரா லைப்ரரிக்கு என்ன குறை, கலைஞர் அவர்கள் திறந்து வைத்த அண்ணா லைப்ரரிக்கு என்ன குறை, ஆனால் அங்கெல்லாம் இங்கே என்ன அங்கெல்லாம் அண்ணா லைப்ரரியில் இப்போ என்ன நடக்குது, காதல் ஜோடிகள் ஒதுங்குவதற்கான இடமாக அவை பயன்பட்டுக் கொண்டிருக்கிறது, வாசிப்புக்காக பயன்படுகிறது. இதைவிட ஒரு லைப்ரரியை இழிவுபடுத்தக்கூடிய செயல் வேறு என்ன இருக்க முடியும். ஆனால் இதில் எதை பற்றியும் தெரியாத ஒரு கூட்டம், வன்முறையை வழியாக கொண்ட ஒரு கூட்டம் ஆட்சியிலே வந்து அமர்ந்து கொண்டு நாங்களும் ஒரு லைப்ரரியை உண்டாக்க போறோம்னு சொல்லி ரெண்டு புத்தகத்தை எடுத்து 200 ஜெராக்ஸ் எடுத்து வச்சிருக்கிறான்னு சொன்னால் இந்த அறிவினத்தை இந்த மூடத்தனத்தை எங்கு போய் சொல்லி முட்டிக்கொள்வது. எனவே வாசிப்பு திறன் என்பது ஒரு சமுதாயத்தை உயிர்ப்போடு வைத்திருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு பண்பு. வாசிப்பு திறனை இழந்த ஒரு சமுதாயம் வெறும் வீடியோக்களை பார்த்து விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய சமுதாயம் தன் அறிவை தானே சுருக்கிக் கொள்கிறது என்பதுதான் அதற்கு அர்த்தம். எனவே ஒவ்வொரு வீட்டிலும் குறைந்தபட்சம் மார்க்க அடிப்படையான அறிவுக்கு தேவைப்படக்கூடிய சின்ன சின்ன புத்தகங்களாவது இருக்க வேண்டும். அதை நோக்கி நம்முடைய பயணங்கள் இருக்க வேண்டும். அதற்காக நாம் செய்யக்கூடிய செலவுகள் அனைத்தும் மறுமை நாள் வரைக்கும் நமக்கு கை கொடுத்து உதவும் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது. ஒரு மனிதன் மார்க்க அறிவை மேம்படுத்திக் கொள்வதற்காக அவன் செய்யக்கூடிய செலவு என்பது நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் அவனுக்கு பெரிய மரியாதையை பெற்றுத்தரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா இது போன்ற திறன்களை வளர்த்து மார்க்கத்துக்கு நம்மால் என்ற அளவுக்கு சேவைகளை செய்யக்கூடிய வாய்ப்பை நமக்கும் வழங்கியவர் புரிவானாக. வாஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.